ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, புல்வாமா மாவட்டத்துல பிப்ரவரி 14 வந்து மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதல் நடத்தினாங்க. இந்த பயங்கரவாத தாக்குதல் வந்து இந்தியாவோட ராணுவ வீரர்கள் வந்து 40 மேற்பட்டோர் வீர மரணம் அடைஞ்சாங்க. இதுக்கு வந்து தக்க பதிலடி கொடுத்து ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு இந்தியாவோட மக்களோட கருத்தா இருக்கட்டும், இல்ல ராணுவ வீரர்களோட ஒரு உணர்ச்சியா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்க வகையில இன்று காலை 3:30 அளவுல வந்து இந்தியாவோட ராணுவ விமானப்படை வந்து பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாதிகள் முகாம்கள் மீது வந்து குண்டு வீசினாங்க. இந்த குண்டு வீச்சில் வந்து அதாவது பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாதிகள் முகாம்கள் மீது எல்லாத்தையுமே அழிச்சதாகவும், அது வந்து எத்தனை வீரர்கள் அதாவது பாகிஸ்தான் சேர்ந்த அதாவது தீவிரவாதிகள் வந்து எத்தனை பேர் உயிர் எழுந்தாங்க அப்படின்றத இன்னும் எந்த தகவலும் வரல. பாகிஸ்தான் சேர்ந்த அந்த தீவிரவாத அமைப்போட தலைவன் யாராவது உயிர் இழந்தாங்களா, அந்தரோட முக்கிய அதாவது தீவிரவாதிகள் அமைப்போட முக்கிய நபர் வந்து யாராவது உயிர் இருந்தாங்களா அப்படின்ற எந்த தகவலும் வரல. அந்த முகாம்கள் எல்லாமே அழிச்சதாகவும் இந்திய ராணுவ படை வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது 1000 கிலோ வெடிப்பொருள்கள் கொண்டு அந்த விமான அதாவது அந்த முகாம்கள் எல்லாமே அழிச்சதாகவும் சொல்லியிருக்காங்க. இது எல்லாருமே இந்திய மக்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு விஷயம்தான். அதாவது இந்தியாவோட எல்லைப்பகுதி எல்லைக்கோட்டில் உள்ள எல்லைப்பகுதியில் உள்ள அந்த தீவிரவாதிகள் அமைப்பு வந்து இந்தியாவில் வந்து எப்போ வேணாலும் தாக்கலாம், இந்த இது போல தாக்குதல் வந்து தற்கொலைப்பட தாக்குதல் வந்து நடத்தலாம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்தில் அச்சுறுத்தலாகவே இருந்துச்சு. இந்த தாக்குதலுக்கு அப்புறம் அங்கே தீவிரவாதிகள் அமைப்பு எல்லாமே எதுவுமே ஒரு முகாம்கள் தான் போட முடியாது, அதுவும் பாகிஸ்தானில் அமைச்சிருக்காங்க. பாகிஸ்தான் அரசு வந்து இதுக்கு கண்டுக்கிறாங்களா இல்லையா, இது வந்து தெரிஞ்சாதான் செய்கிறாங்க அப்படின்றத இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா தான் இருக்கு. அதே முகாம் வந்து இந்தியாவில் தீவிரவாதிகள் முகாம் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்திய அரசாங்கம் வந்து கண்டிப்பாக அதை அழிக்கும். அதே முகாம் வந்து பாகிஸ்தானில் இருக்குது, தீவிரவாதி முகாம்கள் வந்து பாகிஸ்தானில் இருக்குது, பாகிஸ்தான் அரசு எதுவுமே அழிக்காம அது ஆதரவு கொடுக்குற வகையில் தான் இருக்கு. இதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில பாகிஸ்தானுக்கு வந்து பொருளாதார தடையெல்லாம் பயங்கரமா விதிச்சிருக்காங்க. அதுக்கு தக்காளி விலை 250 ரூபா வரைக்கும் கிலோ போகுது அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து அந்த நாட்டோட அதிபர் மேல மிக கோபத்தில் இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்திய அரசு வந்து இந்திய விமானப்படை வந்து தக்க பதிலடி கொடுத்ததுல எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான விஷயம்தான். அதுல தீவிரவாதிகள் அமைப்பு சேர்ந்த ஒரு முக்கிய நபராகட்டும் தீவிரவாதிகள் எல்லாமே அழிஞ்சிருந்தா இன்னும் ரொம்பவே சந்தோஷமா தான் இருந்திருக்கும். அந்த தீவிரவாத அமைப்பு எல்லாத்தையுமே அழிக்கணும் அப்படின்றதான் எல்லாவோட உலக நாடுகளோட கோரிக்கையும் எல்லாத்தையும் எல்லாரோட ஒரு கனவும் அதுதான், தீவிரவாதமே இல்லாத அமைதியான ஒரு வாழ்க்கையை வந்து நிலவணும் அப்படின்றது தான். இதுல இந்தியா வந்து ஒரு முன்னோடியா விளங்கி எல்லா ஒரு தீவிரவாதிகளும் அழிப்போம் அப்படின்றத எல்லாமே ஒரு உறுதிமொழி எடுத்த மாதிரி ஒரு உறுதி பூண்டு இருக்காங்க. இதுல இந்த தீவிரவாத அமைப்பு இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா சுத்தமாவே அழிப்போம் அப்படின்ற மாதிரி இந்திய ராணுவம் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு எல்லாருமே மக்கள்கிட்ட இருந்து மிக வரவேற்பு தான் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான நியூஸாக தான் இருக்கு. பாகிஸ்தான் மீது இது மட்டும் கிடையாது, பாகிஸ்தானில் இருக்கிற தீவிரவாதி அமைப்புகள் மீது எல்லாத்தையுமே இந்திய ராணுவம் வந்து ஒரு தக்க பதிலடி கொடுக்கணும். அது எல்லாத்தையுமே பாகிஸ்தான் அழிக்கலைனாலும் இந்தியா வந்து அதை முன்னெடுத்து பாகிஸ்தானில் இருக்க தீவிரவாத அமைப்பு எல்லாத்தையுமே அழிக்கணும் அப்படின்றத இந்தியாவோட அரசாங்கத்தோட கோரிக்கையாகவும் இந்தியாவோட ராணுவ வீரர்களின் ஒரு ஆதங்கமாகவும் இருக்கு. இது எல்லாமே நடக்கும் அப்படின்றதான் எல்லாரோட மக்களோட கருத்தும். இந்த தாக்குதலுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த தாக்குதல் போதுமா இல்லை இந்த தாக்குதல் பத்தாது, இன்னும் அந்த பாகிஸ்தான் அரசு மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, நீங்க பண்ற ஒரு லைக்கும் அடுத்த வீடியோக்கான மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.